ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்து இறங்கட்டும். எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழு முதற் கடவுளே அப்பனே விநாயகனை பற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இனிய நற்காலை வணக்கம். இன்றைய தினம் இந்து லக்னம் தொடர்பான விவரங்களை பற்றி பேச உள்ளோம். பொதுவாக நம்முடைய லக்னத்தில் இருந்து வரக்கூடிய 12 பாவகங்களில் ஏதேனும் ஒரு பாவகம் இந்து லக்னமாக இருக்கும். அப்படி அந்த இந்து லக்னத்தில் ஏதேனும் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்களின் திசை காலங்களில் எந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கும். இப்படி நம்முடைய அந்த இந்து லக்னம் என்றால் என்ன, அதன் தொடர்பான விவரங்களை அறிவோம். முதலில் இந்து என்றால் ஒளி பொருந்திய, அதாவது மிக பிரம்மாண்டமான ஒளி பொருந்திய, அதாவது ஒளி வீசும் லக்னம், அதாவது தன லக்னம். இதனை லட்சுமி லக்னம் என்றும் சொல்வார். உதாரணமாக நம்முடைய நவ கிரகங்களில் ராகு கேது தவிர இதர 7 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்களை கொடுத்துள்ளனர். அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு 30 என்ற எண்ணையும், சந்திரனுக்கு 16 என்ற எண்ணையும், செவ்வாய்க்கு 6 என்ற எண்ணையும், புதனுக்கு 8 என்ற எண்ணையும், குரு பகவானுக்கு 10 என்ற எண்ணையும், சுக்ரனுக்கு 12 என்ற எண்ணையும், சனி பகவானுக்கு 1 என்ற எண்ணையும் கொடுத்துள்ளனர். நான் மேற்கூறியவைகளெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய எண்களாகும். அதாவது இந்த எண்களை மனதில் கணக்கிடுவதற்கு, இந்து லக்னம் கணக்கிடுவதற்கு முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும். சூரியன் 30, சந்திரன் 16, செவ்வாய் 6, புதன் 8, குரு 10, சுக்ரன் 12, சனி 1. தற்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். உங்கள் லக்னத்தில் இருந்து 9 இடம் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 9 இடத்து அதிபதி யார் என்பதை எழுதி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அந்த 9 இடத்து அதிபதியின் எண் என்னவென்று பாருங்கள். உங்கள் அந்த எண்ணை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் ராசியிலிருந்து, முதல்ல வந்து ஜென்ம லக்னத்தில் இருந்து 9 இட்ட அதிபதியின் எண்ணை எடுத்தோம். தற்பொழுது உங்கள் ராசியிலிருந்து, அதாவது சந்திரன் என்ற இடத்தில் இருந்து 9 இடத்து அதிபதியின் எண் என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். முதலில் இந்த லக்னத்திற்குரிய எண்ணையும், லக்னத்திற்கு 9 வீட்டுக்குரிய ஒரு எண்ணையும், ராசிக்கு 9 வீட்டுக்குரிய ஒரு எண்ணையும் மொத்தமாக கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டி வரக்கூடிய தொகை 12 விட சிறியதாக இருந்தால் அதனை வகுக்க தேவையில்லை. அப்படி கூட்டி வரக்கூடிய தொகை 12 விட பெரியதாக இருந்தால், அவ்வாறு வரக்கூடிய அந்த தொகையை 12 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்க கிடைக்கும் மீதியை உங்கள் ராசியிலிருந்து எண்ணி, அதாவது வரக்கூடிய மீதியை லக்னத்திலிருந்து போடக்கூடாது, ராசியிலிருந்து எண்ணி அந்த இலக்கம் என்ன இலக்கமோ அந்த இலக்கத்தில் வரக்கூடிய ராசியே உங்களின் இந்து லக்னமாகும். அதாவது ஒருவேளை இந்த கூட்டுத்தொகையில் 12 என்ற எண்ணே கூட்டல் தொகையாக வந்தால் உங்கள் ராசியை கணக்கிட்டு அதிலிருந்து 12 இடத்தை குறித்து கொள்ளலாம். 12 மேல் வரும் பட்சத்தில் மட்டுமே நாம் 12 வகுத்து வரக்கூடிய மீதி தொகையை கணக்கிட்டு உங்கள் ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய அந்த பாவகமே உங்களுக்கு இந்து லக்னமாகும். இப்படி இந்த இந்து லக்னம், இந்து லக்னத்தின் பலன் என்னவென்று பார்த்தோமேயானால், இந்து லக்னத்தில் இருக்கும் கிரகம் அதன் திசை காலங்களில் ஒரு ஜாதகரை மிக பிரபலமாக்கும், ஒரு பணம் அந்தஸ்து என மிக உயர்ந்த நிலையை கொண்டு வர செய்யும். இந்து லக்னத்தை காளிதாசர் வெறும் இந்து ராசி என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்து லக்னம் என சொல்வதில் பொருள் இருக்கிறது. அதாவது இந்து லக்னத்தில் கிரகங்கள் இல்லையெனில் இந்த லக்னத்தில் இருந்து, இப்போ உங்களுக்கு வந்து இந்து லக்னத்துக்கு கணக்கிட்டு போய் அந்த மீதத்தொகையை உங்கள் ராசியிலிருந்து வைக்கும்போது அந்த இடத்தில் கிரகங்கள் இல்லையெனில் உங்கள் ராசியில், அதாவது உங்களுடைய லக்னத்தில் இருந்து கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 லக்னம் தான் கணக்கிட்டுக்கணும், லக்னத்திலிருந்து கேந்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம்
இந்து லக்னத்தில் இருப்பதை போல பலன்களை செய்யும் அதன் திசையில். இப்ப உதாரணமாக என்னுடைய லக்னம் துலாம் லக்னம் ஆகும், என்னுடைய ராசி துலாம் ராசி ஆகும். நான் என்னுடைய இந்து லக்னத்தை கண்டறிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலில் லக்னத்தில் இருந்து 9 வீட்டு அதிபதி யார் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய லக்னம் துலாமாக இருப்பதால் என்னுடைய 9 வீட்டுக்குரிய அதிபதி புதன். அந்த புதனாகப்பட்டவரின் எண் என்னவென்று பார்க்கும்போது பார்த்தோமேனால், அந்த புதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எண் 8 ஆகும். அடுத்தபடியாக என்னுடைய ராசியிலிருந்து 9 வீட்டிற்குரிய கிரகத்தின் எண் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு லக்னமும் ராசியும் ஒரே அமைப்பாக, அதாவது துலாம் ராசி துலா லக்னமாக இருப்பதால் ராசிக்கு 9 இடத்து அதிபதி புதனாக வருகிறார். அந்த புதனின் இலக்கம் 8 ஆகும். இப்படி லக்னத்தில் இருந்து 9 வீட்டு அதிபதியின் எண்ணையும் ராசியில் இருந்து 9 வீட்டு அதிபதியின் எண்ணையும் கூட்டி அந்த வரக்கூடிய கூட்டுத்தொகையை, அந்த கூட்டுத்தொகை 12 கீழ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம குறித்துக்கலாம். ஆனால் 12 மேல் இருந்தால் 12 வகுக்க வேண்டும். தற்பொழுது என்னுடைய துலா லக்னம் துலா ராசிக்கு லக்னத்தில் இருந்து 9 வீட்டு அதிபதி புதனின் எண் 8, ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து 9 வீட்டு அதிபதி புதனின் எண் 8. இப்படி இந்த 8 கூட்டும் போது பார்த்தோமேனால் 16 என்ற இலக்கம் வருகிறது. இது 12 மீறி இருப்பதால் 12 வகுக்க அந்த 16 ஒரு 12 இருக்கிறது, மீதம் 4 என வருகிறது. சரி, தற்பொழுது அந்த வகுத்தல் போக மீதமுள்ள 4 எனது ஜென்ம ராசியிலிருந்து எண்ணி வர வேண்டும். அப்படி என்னுடைய ராசி துலாம் ராசியாக இருப்பதால் அதிலிருந்து எண்ணும்போது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், 4 இடத்தில் மகரம் வருகிறது. அந்த மகரத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதுவே மகர ராசியே எனக்கு இந்து லக்னமாகும். அந்த மகர ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதன் திசை காலங்களில் ஒரு மிகப்பெரிய பலனை அந்த ஜாதகர் அடைவார் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக இந்து லக்னம் தொடர்பான விவரத்தையும், இந்து லக்னம் கண்டறியும் முறையையும், இந்து லக்னத்தின் பலன்களையும் பற்றி பார்த்தோம். வணக்கம், நன்றி.